ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். இன்னைக்கு காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை போய் கட் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதில் 5 நிமிடம் போட்டு வைத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அது 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் 10 to 15 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம், வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. இது எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. அது கூட 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்து தண்ணி விட்டு மையாக அரைச்சிக்கோங்க. இதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடானப்புறம் 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை அதை போட்டுட்டு அப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். 30 செகண்டு வதக்கிட்டு 15 to 20 பூண்டு, கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டு கொஞ்சம் வதக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெந்ததும் 1 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வதங்கினப்புறம் 2 பெரிய தக்காளி விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கணும். வதக்கிட்டு ஏற்கனவே விழுத அரைச்சி வச்சுட்டு பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு போட்டு வதக்கி தண்ணி திட்டமாக ஊற்றி எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு தண்ணி திட்டமாக ஊற்றிக்கணும். ஊற்றினப்புறம் காலிஃப்ளவர் வந்து அதில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டுனா நான் வந்து அரை தேங்காய் மூடி அரைச்சி பாலாக எடுத்திருக்கேன். இதை கலந்துட்டு கொஞ்ச நேரம் கலந்து 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் புதினா இலை தூளை கட் பண்ணி தூவி இறக்கிட வேண்டியதான். இதுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் செட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஞாபகமாக பெல் பட்டன் அழுத்துங்க.